உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே கூட உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சொந்தமாக வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதே மாதிரி அட்மிஷனுக்காக உங்களுக்கு நிறைய நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அதனால கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள்ட்ட ஃப்ரீயாக நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருந்தோம் நீங்க எஜுகேஷனை தவிர மத்த எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரியா அதனால நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்பர் மாதிரி கொடுத்துருப்பேன் சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி போனா நம்பர் மாதிரி நான் கொடுத்துருப்பேன் அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பாத்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் அதுக்குரிய ஆன்சர் தான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க நான் அதுல எஜுகேஷன் சம்பந்தமா கேட்ட கொஸ்டின்ஸ் தவிர நான் என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து என்ன பண்ண போறேன் இங்க ஆன்சர் பண்ண போறேன் சரியா அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் இது எல்லாமே நான் என்ன பண்றேன் ஓப்பனாக தான் பதில் சொல்ல போறேன் என்ன பண்ண போகிறோம் ஃப்ரீயா தான் நம்ம என்ன பண்ண போறோம் பேச போறோம் அதனால யாரும் அதாவது படிப்பை விட்டுட்டு என்ன பண்ணுங்க வெளிய வாங்க நம்ம ஒரு அதாவது ஒரு எயிட் மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரீயா என்ன பண்ணுங்க என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ சரி பர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டுவெல்த் பாயோட லவ்வை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க பஸ்ட் கொஸ்டினே பயங்கரமான இல்லை அதாவது இப்ப இத பத்தி நம்ம அட்வைஸ் சொன்னோம்னா நீங்க கூடிய மென்டாலிட்ட இருக்க மாட்டீங்க சரியா இந்த ஏஜ்ல வந்து செய்யும் இந்த வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் உங்க பேரண்ட்ஸோட கஷ்டத்தை உணர்ந்து பாருங்க உங்க பேரண்ட்ஸ பத்தி என்ன பண்ணுங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் டயலாக்ல சொல்லும் போது ஈஸியா இருக்கும் ஆனா அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணிரும் சொல்லி பாத்தீங்கன்னா கண்ண மூடிரும் சரியா எந்த விஷயத்தையுமே எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அதை நம்ம கண்ணை மறைச்சிரும் நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்த என்ன பண்ணணும் முதல் ஸ்டெப்பே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லவ் தான் என்ன பண்ணும்னா நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்த என்ன பண்ணும்னா மொத தூன்றதே இந்த லவ் தான் அதனால இந்த லவ் வேணாம் அப்படின்னு இப்ப சொன்னா உங்களுக்கு என்னன்னா எரிச்சல் தான் வரும் சரியா நீங்க போக போக என்ன பண்ணுவீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்புறமே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்க திங்க் பண்ணி பாப்பீங்க எவ்வளவு காமெடியா இருந்துச்சு இந்த லவ் அப்படின்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாப்பீங்க அவ்வளவுதான் இதான் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் பாயோட லவ் பத்தி இதான் சொல்ல முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களோட செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க அதாவது என்னை பொறுத்த என்னன்னா எனக்கு இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே இன்னமும் என்னால என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது ஏன்னா நான் வந்து என்னன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நான் வந்து நினைப்பனோ அவங்க எல்லா பேருமே என்ன பண்ணிடுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நம்மளை ஏமாத்திடுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணிருவோம் ஏமாத்திடுவாங்க நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பழகுவேன் ஆனா இடையில ஒரு பையன் வந்திருப்பான் சரியா அந்த பயம் கூட அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருவாங்க ரொம்ப பெஸ்டா பண்ணிடுவாங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்க கழிச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரிதான் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த மாதிரிதான் ஸ்கூல்ல இருந்து என்ன ஆகா போயிருக்கு நம்மள யார் வந்து நம்ம உயிரை நம்ம நினைச்சு பழகுவோமோ அவன் என்ன பண்ணிடுவான் இடையில என்ன பண்ணிடுவான் விட்டுட்டு போயிருவான் அதனாலதான் நான் யார்டையுமே என்ன பண்ண மாட்டேன் அதிகமாய் பழக மாட்டேன் என்னன்னா என்ன தான் இருப்பேன் என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் போயிடுவேன் அதனால பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி யாருமே எனக்கு கிடையாது அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க பசங்க வந்து இருந்திருக்காங்க இருந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னமும் என்கிட்ட என்ன இல்ல கான்டெக்ட்ல இல்ல சரியா என் கூட ஹாக்கி விளையாண்ட பசங்க இன்னமும் கான்டெக்ட்ல இருக்காங்க ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள என்ன பண்ணா நிறைய விஷயத்துல நம்மளை ஏமாத்திருக்கேன் அதனால என்ன பண்ண முடியும்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியல இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இதுதான் அப்படின்னு நம்மளால என்ன பண்ணமுன்னா சொல்ல முடியல யாரோட பேரும் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் லைஃப் பத்தி ஷேர் பண்ணுங்க ஸ்கூல் காலேஜ் லைஃப் பத்தி நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இந்த தேர்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வர வர நீங்களே என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சுக்குவீங்க நான் ஏன்னா எல்லா கொஸ்டின்லயும் என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பத்தி தான் வந்து வந்துட்டே இருக்கு அதனால நான் ஒரே கொஸ்டின்லயும் எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாதுல்ல கூடாதுல அதனால ஸ்கூல் காலேஜை பத்தி தான் எல்லா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அதனால இந்த தேர்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வர வர நீங்க என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் சரி ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் அதாவது உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா சார் எனக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் படித்தேன் சரியா யூஜி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வந்து சென்னையில காலேஜில் தான் படிச்சேன் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எனக்கு பியூர்லி என்னன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் சரியா ஆனா என்னன்னா என்னோட முழு நேம் கேட்டோம்னா நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா ஓட்டுவீங்க சரியா அதனால நான் முழு நேம் இப்பயும் நான் சொல்ல போல சொல்ல போறது கிடையாது சரியா வின்சென்ட் அப்படின்னு சொல்லி என்னோட நேம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு நேம் வரும் யாரா தெரிஞ்ச பசங்க என்னோட முழு நேம் தெரிஞ்ச பசங்க இருந்தீங்கன்னா கீழே கமாண்ட் பண்ணுங்க அப்ப நான் லோயலா காலேஜ்ல படிக்கும் போது அந்த பையன் பேர் கூட எனக்கு இன்னும் நான் ஆபத்து ஏன்னா அந்த பையன் வந்து என்ன பண்ணானா என் கூட படிக்கும் போது அந்த பையன் வந்து ஆர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து என்ன பண்ணிருந்தோம் ஜாயின் பண்ணியிருந்தோம் ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணிருந்தோம் அந்த பையனுக்கு இன்ஜினியரிங் கிடைச்சு அவங்க போயிட்டான் அவன் என்ன பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட விண்சன் வச்சிருக்க அதுக்கு பின்னாடி என்னடா தேவையில்லாம என்னென்னமோ எங்க தாத்தா பேரு வந்து பின்னாடி வரும் சரியா அது என்னடா என்னென்னமோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணனா அந்த பையன் வந்து ஜேக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா மாத்தி விட்டான் சரியா ஜாக் அப்படிங்கிற நேம் வந்து நான் லோயா காலேஜ்ல படிக்கும் போதே என்னோட ப்ரொபைல் ஆஹ் பேஸ்புக் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா வின்சன் ஜாக் அப்படின்னு சொல்லி நான் அப்பயும் வந்து பேஸ்புக் ப்ரொஃபைல் அதான் வச்சிருப்பேன் சரியா ஆனா நான் எப்போ வந்து லோயா காலேஜ் ரெண்டாயிரத்தி எட்டுல யூஜி ஜாயின் பண்ணேன் பண்ணி சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம் பில் முடிச்சுட்டு இதெல்லாம் நடந்துச்சு நடந்து முடிச்சுட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சென்னை கூடுவாஞ்சேரி தான் பொண்ணு வந்து சென்னை கூடுவாஞ்சேரி பார்த்தா அது கடவுளா பார்த்து எனக்கு வின்சென்ட் ஜாக்ல பின்னாடி பேரு அப்போ வந்து அந்த பையனை அந்த பையன் வந்து வச்சு விட்டு போனா பாத்தீங்களா அதே நேம்லயும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் வந்து கிடைச்சாங்க ஜாக்லின் நேம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் நேம் வந்து ஜாக்லின் இப்பையும் பாத்தீங்கன்னா நான் இன்னமும் ஆச்சரியப்படுவேன் நான் எப்படி அப்பயும் அப்பயும் வந்து நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி என்னன்னா இன்னமும் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அந்த பையன் வச்சா இன்னமும் எனக்கு என்னன்னா ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து பின்னாடி ஆடான மாதிரி என்ன ஆயிடுச்சு சரி அடுத்து கொஸ்டின் பார்ப்போம் பாத்தீங்கன்னா டீச்சர் ஆவிங்கன்னு சின்ன வயசுல நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க கேட்டீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஏன்னா நான் பிப்து படிக்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிக்கும்போது நான் வந்து ஒரு குரூப்புக்கு லீடராக இருந்தேன் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் மோகன் அப்படின்னு ஒரு பையன் அவன் இன்னொரு குரூப்புக்கு லீடரா இருந்தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசா சொல்லுவான் நாலுலாம் சொல்லுவோம் ஒரு ஜெராய்ஸ் காப்பி பாத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து நாலு நான் பிப்து படிக்கும் போது சரியா பிப்து வந்து எப்போ படிச்சிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் சரியா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன செய்யணா என்னோட குரூப்புக்கு அப்பயே சரியா என்னோட குரூப்புக்கு நானா ஒரு கொஸ்டின் எடுத்து என் குரூப்ல ஆறு பசங்க இருப்பாங்க நானா ஒரு கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணேன் ஜெராக்ஸ் எடுத்து டெஸ்ட் வச்சிருந்தேன் இதை போய் அந்த பையன் என்ன பண்ணிட்டேன் என்னோட டீச்சர்கிட்ட சரியா பிப்து டீச்சர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுகன்யா அந்த மிஸ் வந்து இப்ப பாத்து இருக்காங்களா என்ன தெரியல அவங்க எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியல இப்ப எங்க இருக்காங்க எங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல சரியா அந்த மிஸ்க போய் என்ன பண்ணா சொல்லி கொடுத்துரும் அந்த மிஸ் என்ன பண்ணாங்கன்னா என்னை துவையா தோச்சாங்க அவங்க துவையா துவைச்சிட்டு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படி இப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா நீ ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி இன்னமும் அடிச்சாங்க அந்த பையன் போய் சொல்லி கொடுத்த அந்த பையன் போய் நான் பேசிட்டேன் அவன் கூட சரியா மோகன் அவன் பேரு கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் வந்து என் பாக்கெட்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெட்டிங் ரெட்டிங்க் பெண்ணு சரியா வச்சு விட்டாங்க நீ கடைசி வரைக்கும் என்ன இருக்க போற டீச்சரா தான் ஆக போற அந்த டீச்சரோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி என்னன்னா அப்ப நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன் வேற ஜாப் நான் எவ்வளவு ஜாப் ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா என்ன ஆயிடுச்சு எங்கிட்டோ சுத்தி என்ன பண்ணிட்டோம் இந்த தான் வந்து என்ன பண்ணிருக்கோம் உக்காந்துருக்கோம் சரியா அதுதான் சின்ன வயசுலயே அவங்க சொன்னது இப்பெண்ணாயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு சரி அடுத்து ஜாப் பத்தி சொல்லுங்க சார் ஜாப்லாம் எதுவுமே இல்ல இந்த ரெண்டு வருஷமா நமக்கு ஜாப்பே கிடையாது தான் இருக்கும் ரெண்டு வருஷமா கொரோனா வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்லாம் எப்படி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு வருஷமா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல தான் இருக்கோம் வீடியோ தான் நான் போட்டுட்டே இருக்கேன் ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபராவே என்ன பண்ணிட்டேன் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா நான் என் ஒய்ஃபை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு குட்டி வின்சென்ட் இருக்காங்க சரியா இப்ப கூட நீங்க என்ன பண்ணுங்க டிஸ்பிளேல கூட நீங்க பாக்கலாம் என்னோட ஃபேமிலியை பத்தி என்னோட ஃபேமிலி போட்டோ வந்து காட்டுறேன் ரொம்பவே என்னன்னா என்னோட அதாவது பெரிய பையன் வந்து பாத்தீங்கன்னா சாம் ராஜ் சரியா அந்த பையன் என்னோட பெரிய பையனோட பர்த்டே கூட நாங்க செலிபிரேட் பண்ண நான் போட்டிருக்கோம் நிறைய பேர் பாத்துருப்பீங்க பழைய சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்காது செகண்ட் பையன் இன்னும் ஒரு வயசு கூட ஆகல அந்த பையனுக்கு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஜோன் வின்சென்ட் ராஜ் அந்த நம்ம செகண்ட் பையனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சிஜோன் வின்சென்ட் ராஜ் வச்சுக்கோ எல்லா பேத்து கூடயுமே ரெண்டு கூடயும் பேர்த்துக்கூடயும் வரும் ஃபர்ஸ்ட் பையன் அதாவது பையனுக்கு நேம் எப்படி வச்சோன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சாம் அப்படிங்கிறது எங்க அப்பாவோட பேர் சரியா அதுக்கப்புறம் வின்சென்ட்ங்கிறது என்னோட நேம் ராஜுங்கிறது பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபோட அப்பாவோட நேம் அவங்க மூணு பேத்து நேமே சேர்த்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் பையனுக்கு நேம வச்சோம் செகண்ட் பையனுக்கு வந்து எப்படி வச்சோம்னா சரி எஸ்லே உனக்கு ஆரம்பிக்கிற நேம் வந்து அப்போ செகண்ட் பையனுக்கு எஸ்லே நேம் ஆரம்பிக்கிறோம் என்ன பண்ணுவோம் எஸ்லே வச்சு நேம் வைக்கிறக்கா என்ன பண்ணுவோம் சிஜோன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் வச்சோம் சரியா இவ்வளவுதான் என்னோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க டாப்பரா இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இது வந்து உண்மையில டஃபான கொஸ்டின் தான் சரியா நான் சொன்னாலும் சரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஹாக்கி பிளேயர் சரியா நாங்க வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் செம்மேரி சென்ட்மேரிச்சோம் திண்டுக்கல் செம்மேரிஸ் ஹாக்கி டீம்னாவே எல்லா பக்கமும் பயந்த காலம்லாம் இருக்கு நான் எங்க டீம் வருது அப்படின்னாவே என்ன பண்ணுவோம்னா பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க பயங்கரமா இருப்போம் நான் வந்து என்னன்னா எஜுகேஷன்லயும் நல்லா இருந்தேன் ஹாக்கிலயும் நல்லா இருந்தனால அதனாலதான் என் லைஃபே இப்ப இப்படி இருக்கு நான் வந்து என்ன பண்ணேன் எதோடா ஏன் பண்ணலான்னு தெரியாம எங்கிட்டலாம் போகலான்னு தெரியாம இப்ப உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சரியா ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒண்ணு படிப்புல மட்டும் போயிருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஏதோ ஒரு வேற வேலையில என்ன பண்ணிருப்பேன் போயிருந்தேன் எனக்கு வந்து என்னன்னா நான் லோயலா காலேஜ் நான் வந்து ஜாயின் பண்ணதே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு சாய் கிடைச்சிருச்சு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய்க்கு வந்து நான் என்ன பண்ணேன் செலக்ட் ஆனேன் ஆனா நான் என்ன பண்ணல போய் ஜாயின் பண்ணல ஏன்னா சாய்ல நம்ம போனோம்னா அப்படியே படிப்பு படிப்பு உள்ள வரமாட்டோம் கேம்லயே போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா நீ லோயலா காலேஜ்ல ஜாயின் பண்ணு லோயலா காலேஜ்னா கேமும் வரும் படிப்புலயும் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி என்னை வந்து திசை திருப்பி விட்டனால என்ன ஆகி போச்சுன்னா இப்ப என்னன்னா அங்கேயும் தான் விளாண்டோம் சரியா யூனிவர்சிட்டிஸ்லாம் எல்லாம் விளையாண்டுருக்கோம் எல்லாமே விளாண்டுருக்கோம் எல்லா டீமுக்கு கெஸ்ட் விளாண்டுருக்கோம் எஃப்சிஐ இந்தியன் பேங்க் ஐஓபி இன்னமும் அந்த பக்கம் போனோம்னா மிஸ் பண்றேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வெறுப்பு ஆயிடுச்சு நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிடும் விளையாட்டுனால சரியா அதனால விளையாட்டுலயும் முன்னேற முடியாம போச்சு படிப்புலயும் முன்னேற முடியாம போச்சு ஏதோ வந்து நிக்கிறோம் ஒரு ஸ்டேபிளா அவ்வளோதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட

நீங்களே என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிக்கலாம் சரி அடுத்து பாருங்க எய்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லுங்க சார் அதாவது பாத்தீங்கன்னா இப்பயே நான் எவ்வளவு கேவலமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப ஸ்கூல்ல நான் வந்து ஹாக்கி பிளேயர் ஆனதுனால பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெண்டு மணிக்கு போய் விளையாடுவோம் மூணு மணிக்கு போய் விளையாடுவோம் வெயில்ல அப்பெல்லாம் ஏன்னா அது கறி கட்ட மாதிரி இருப்போம் சரியா அது நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எல்லாம் வித்தியாசமாக வித்தியாசமா இருக்கும் என்னோட போட்டோல்லாம் பழைய போட்டோல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது இவரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா கேக்குற அளவுக்கு இருப்பேன் சரியா அந்த ஃபோட்டோவை கூட இப்ப நான் காட்டும் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு காட்டணும்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்றேன் கண்டிப்பா நான் அப்போ இருந்த போட்டோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் அப்படியே என்ன பண்ணிருக்கீங்க இந்த கொஸ்டின் நம்ம கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க அப்ப எதுவுமே எனக்கு என்ன பண்ணல நடந்தது கிடையாது நீங்களே பார்த்து இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணீங்க முடிவு சரியா அடுத்து நைன்த் கொஸ்டின் ஆஹ் டீச்சர் ஆகலைன்னா என்ன ஜாப் போயிருப்பீங்க ஏதாவது ஒரு நல்ல ஜாப் போயிருந்திருப்பேன் சரியா டீச்சர் ஆகலைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஜாப் என்ன அப்படின்னு கண்டிப்பா போயிருந்திருப்பேன் ஏன்னா டீச்சர் ஆயிருந்தனால நிறைய பிரச்சனைகள் நான் சந்திச்சுக்கேன் சரியா ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பேசுவோம் எனக்கு என்ன ஒரு ஆசைனா ஸ்டூடண்ட் வந்து இந்த சமுதாயத்தை பத்தி நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மனுஷனா முதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் அந்த அட்வைஸ் பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது அங்க நடந்த தவறுகளை நம்ம வந்து தட்டி கேட்கும் போது அது மேனேஜ்மெண்ட் கூட வந்து பிரச்சனை ஆகும் இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை ஆறனால்தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம் அதிக நாள் வேலையில இருக்க முடியாது சரியா நம்ம நேர்மையா இருக்கணும் எல்லா பக்கமும் நேர்மையா இருக்கணும் நம்ம நினைப்போம் அது வந்து முடியாம போகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் அட்வைஸ் வந்து அளவுக்கு அதிகமா பண்ணுவேன் ஏன்னா நம்ம இந்த நீங்க சமுதாயத்துக்குள்ள வரும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து மீட் பண்ணுவீங்க அந்த டைம்ல என்ன அந்த டைம் என்ன நம் நல்ல மனிதனா நம்ம இருந்தா எல்லா பிரச்சனையும் நம்ம சகிச்சுட்டு போயிடலாம் சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர் இருந்தா அப்படின்னு என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடி ஒரு போய் பேசுவாங்க நான் நல்லா அடிப்பேன் பசங்களை சரியா அதனால் முன்னாடி பேசுவாங்க பின்னாடி போய் ஒன்று என்ன பண்ணுவாங்க கெட்ட வார்த்தையிலே வயிவாங்க ஆஹ் வெக்கம் மானம் சூடு சுரண இதெல்லாம் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் டீச்சர் இருக்கு நீங்களே நிறைய டீச்சர் திட்டிருப்பீங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப என்னென்னா சில டைம்ல ரொம்ப அப்படியே வெக்ஸாயிருப்பேன் அந்த பையன் நல்லது தானே நம்ம பண்ணோம் அதுவே நமக்கு என்ன ஆகும் நம்ம ஒரு நம்ம நல்லதுக்கு நினைச்சு பண்ணிருப்போம் நமக்கே அது அகேன்ஸ்டா முடியும் போது ரொம்ப அது வந்து என்னன்னா மனசு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த மாதிரி டைம்ல ஏன்டா நம்ம டீச்சரா இப்ப நான் டீச்சரா இருக்கிறனால நான் ஐம்பது பேர்த்தையும் நூறு பேர்த்த பாக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமையுது இதுவே நான் வேற ஜாப்ல இருந்தேன்னா ஐம்பது பேத்த நூறு பேர்த்த பாக்க வேண்டிய சுச்சுவேஷனே அமையாது நம்ம பேசாம ஆபீஸ் போறோம் வரப்போறோம் இப்படியே இருந்திருக்கலாம் சரியா இந்த டீச்சரா இருக்கனாலதான் நிறைய பிரச்சனைகள் நான் சந்திச்சிருக்கேன் என்னோட லைஃப்ல இந்த டீச்சரா இருக்கனால மட்டும்தான் நான் நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கேன் இந்த அட்வைஸ் பண்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் முன்னாடி உடனே நிற்பேன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் சால்வ் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைக்கு தேவையெல்லாம் மூக்க மூக்கு மூக்கொழிஞ்சு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் அடி வாங்கின காலங்கள் நிறைய இருக்கு சரி அடுத்து டென்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டெல் அபவுட் யுவர் மேக்ஸ் பிசிக்ஸ் டீச்சர் நான் வீடியோ வந்து ரொம்ப லென்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வீடியோ நம்ம கண்டு கண்டினியூ பண்ணுவோம் கண்டிப்பா அதனால ஒரு வீடியோவில் இது முடிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால பிசிக்ஸ் மேக்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி என்னோட டுவெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேவிட் சேவியன் ஒரு சார் மேக்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸே என்ன பண்ண கூட டச் பண்ணவே மாட்டாரு

ஆனா என்னன்னா எங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறப்ப நாங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஹைட்டா இருக்கனால நாங்க பிஸ்தான் என்ன பண்ணிட்டு போனா கீழே உட்காந்து சோர் சாப்பிட்டு இருப்போம் கீழே நாங்க என்ன பண்ணிட்டு போங்குன காலம்லாம் இருக்கு பெஞ்சு கையில தூங்குண காலம்லாம் அவர் பின்னாடி வந்து பார்க்கவே மாட்டாரு எனக்கு டுவெல்த்ல மார்க் போனதுக்கு காரணமே என்னன்னா அந்த ஹெமிஸ்ட்ரி தான் கெமிஸ்ட்ரி மேல வெறுப்பு வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவர் தான் அவர் என்ன பண்ணுவாரு நல்லா தான் நடத்துவாரு ஆனா ரெண்டு பெஞ்சுக்கு மட்டும் தான் கேக்கும் இன்னமும் அவர் வந்து செமியரி ஸ்கூல்ல டீச் பண்ணிருக்காரு தெரியல ரிட்டையர்ட் ஆயிட்டாரு தெரியல கண்டிப்பா இருப்பார் நான் நினைக்கிறேன் சரியா ஆனா கண்டிப்பா சூப்பரா டீச் பண்ணுவாருப்பா ஆனா என்னன்னா லாஸ்ட் பெஞ்சுக்குலாம் அது வந்து வரவும் மாட்டாரு அதே மாதிரி லாஸ்ட் பெஞ்சுக்கு என்னன்னா அவர் சொல்ற வாய்ஸ் கேக்கவும் கேட்காது அதுலயே நமக்கு ஒரு வெறுப்பாயி கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மார்க் வந்து கம்மியான மார்க் கெமிஸ்ட்ரி தான் பிசிக்ஸ் வந்து பத்தி சொல்லணும்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எப்படின்னா ஜபமால அப்படின்னு சொல்லி அவர் பேரே வந்து ஜபமாலா சார் சொல்லுவோம் அவரு பயமா நடத்துவாரு பயமா நடத்துவாருன்னு சொன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆனா எப்படியோ தப்பி தவறி என்ன பண்ணிட்டோம் பிசிக்ஸ்ல நல்ல மார்க்கே எடுத்துட்டோம் அதெல்லாம் வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நாங்க எழுதும் போட்டு பிசிக்ஸ் எழுதும் போது அதனால வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ என்னன்னா லெவன்த்துக்கு எடுக்கிற அலெக்சாண்டர்ன்னு ஒரு சார் எங்க சார் போய் அவர் வந்து நல்லா நடத்துவாரு அவர்கிட்ட எல்லா பேரும் டியூசன் போனோட அவருக்கு வந்து ஒரு ஈகோ ஆகி எந்தெந்த பசங்க நான் டியூஷன் போறேன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்க வச்சு என்ன பண்ணா அது மாதிரி இவனுக்கு எல்லாம் பிராக்டிகல் மார்க் நம்ம குறைச்ச விட வேண்டாம் என்ன பண்ணாது பிராக்டிக்கல் மார்க் என்ன பண்ணாருன்னா குறைச்ச விட்ட காலம் எங்களுக்கு இருக்கு சரியா இந்த மாதிரி தான் என்னோட ஸ்கூல் லைஃப் டிராவல் ஆயிருச்சு நம்ம மீதி கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்